ஒரு ஊரில் பயபக்தி உள்ள ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. ரொம்ப நாள் நோயாக இப்போ படுத்திருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வைத்தியம் பார்த்தார், அந்த அம்மாவுடைய நோய் வந்து குணமாகலை. கடைசி நேரத்தில் வைத்தியர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமே இந்த அம்மா பொழைக்கிறதுக்கு சிரமம், இந்த அம்மாவுடைய கடைசி நேரத்தில் தான் அந்த அம்மா உட்கார்ந்துருக்குது அப்படின்னு வைத்தியர்லாம் கைவிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நிலைமையில் அந்த பயபக்தி மிகுந்த அந்த மனிதர் பள்ளிவாசலுக்கு போகிறாரு. ரெண்டு ரக்காத்து நஃபீலை தொழுகிறாரு. அல்லாட்ட மன்றாடி கேட்குறாரு, யா அல்லா, என்னுடைய மனைவியினுடைய நோயை குணமாக்கிரு, பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்துருன்னு துவா கேட்குறார். துவா கேட்டு முடிச்சுட்டு ரொம்ப உருக்கமாக கேட்டார். வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, மனைவி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு, இத்தனை நேரம் நம்ம வந்து வைத்தியரை நம்பியிருந்தோம், அல்லாட்ட துவா வந்து நம்ம கேட்டோமே தவிர உருக்கமாக கேட்கல. உருக்கமாக கேட்டிருந்தா அல்லாஹ் தந்திருப்பான்னு நினைக்கிறார். அப்போ உருக்கமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு தீர்வை பெறக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக.